ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பராக உதிரி உதிரியான எக் சேமியா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கோம். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 spoon chilli பவுடர், அப்புறம் 1/2 spoon வந்து turmeric பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையும் போட்டுக்குவேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஆகணும், கோல்டன் ப்ரௌனில். நான் வந்துட்டு இந்த சேமியா தாங்க யூஸ் பண்ணுறேன், 2 packets. இப்போ வந்து நீங்கள் சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 spoon சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சால்ட் இப்போவே ஆட் பண்ணிங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா சால்ட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் 1/2 spoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள். அப்புறம் 1 spoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். இப்போ 2 சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுருங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகணும், சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இது குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொரியாண்டர் லீஃபையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து சாட்டே பண்ணி விட்டுருங்க. இது நல்லா அந்த அரோமா கொடுக்கும் புதினா, அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து 6 பேர், அதனால நான் 6 முட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு ஆளுக்கு 1 முட்டை அந்த மாதிரி நான் 6 முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும்னா ரொம்ப கம்மியாக ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் ஆயிடணும். இப்போ வந்து எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 packets சேமியா எடுத்திருக்கேன். 2 packets சேமியாவுக்கு வந்து 1/2 spoon தண்ணி ஊற்றுறேன். அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சேமியா. இப்போ வந்து நான் 1 spoon ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு 1/2 spoon இப்போ ஆட் பண்ணிடுறேன். 1/2 spoon ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக வரும். அந்த சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டான சேமியா, அதனால நான் திரும்ப ரோஸ்ட் பண்ணலை, அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லா சேமியாவையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. எக் சேமியா ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு கூட பிரியாணியோட டேஸ்ட் அதில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.